ஜார்க்கண்ட் மாநிலத்துல ஒரு புதுமையான சம்பவம் நடந்திருக்கு. திருமணமான முதலுறவு அன்றைக்கு இரண்டு பெண்களோட உடலுறவு கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஒரு மணமகனுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அதுல ஏற்பட்ட சிக்கலை பற்றி தான் இன்றைக்கான பதிவுல பார்க்க போறோம். ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர் தான் பூஜா குமாரி. இவங்களுடைய நெருங்கிய தோழிதான் சப்னா வர்மா. இவங்க பள்ளியில 12ஆம் வகுப்பு படிக்கும் போது இருந்து நெருங்கிய தோழிகளா இருந்திருக்காங்க. இவங்க நண்பர்கள் மட்டும் இல்லாம இவங்க ஒரு லெஸ்பியனாகவும் இருந்திருக்காங்க. இந்த விஷயம் இவரது இரண்டு குடும்பத்தார்களுக்குமே தெரியும். பலமுறை கண்டிச்சும் கூட இருவருமே கேட்காததால வேற வழியே இல்லாம விட்டுட்டாங்க. பெற்றோர்கள் இவங்க ரெண்டு பேருக்குமே திருமணம் முடிஞ்சதுன்னா காலப்போக்குல எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு நம்பிக்கையில இருந்திருக்காங்க. இந்த சமயத்துலதான் பீகார் மாநிலத்தை சேர்ந்த அங்கிங் அப்படிங்கிற இளைஞருக்கு வரம் தேடி இருந்திருக்காங்க. இது நல்லவரனா இருப்பதால பூஜா குமாரிக்கு பெற்றோர்கள் கட்டாயம் திருமணம் பண்ண ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. பூஜா குமாரிக்கு கொடுத்த நிர்பந்தத்தால வேற வழியே இல்லாம அவங்களும் திருமணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. இந்த நிலைமையிலதான் பூஜா குமாரி மணமகனான அங்கித் கூட வீட்டுக்கு தெரியாம தொலைபேசி மூலமாக பேசியிருக்காங்க. பேசும்போது என்னுடைய நெருங்கி தோழியான சப்னா வருமாவுக்கும் எனக்கும் அந்த மாதிரியான தொடர்புகள் இருக்கு. நாங்க பல வருடமாகவே ஓரின சேர்க்கையாளரா இருந்துட்டு இருக்கோம். அவளை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. நான் அவ கூட தான் இருப்பேன். நீங்க இதுக்கு சம்மதம் சொன்னா மட்டும்தான் இந்த திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இதுக்கு மணமகனான அங்கித்தும் சம்மதம் சொல்லிட்டாரு. அதன் பிறகு இரு குடும்பத்தார் சம்மதத்தோட இவர்களுக்கு திருமணம் நடந்திருக்கு. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருவருக்கும் முதலிரவு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. ஆனா மணமகன் எதிர்பார்த்தது போல அன்றைக்கு முதலிரவு நடக்கவே இல்லை. ஏதோ வெவ்வேறு காரணங்கள் சொல்லி அன்றைக்கு முதலிரவை பூஜா குமாரி ஒத்தி வச்சுட்டாங்க. அதன் பிறகு அங்கித்தை மட்டும் மறுநாள் தனிமையில அழைச்சிட்டு போய் தனிமையான ரூம்ல முதலிரவு நடத்த மணமகள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. அந்த முதலிரவுல தன்னுடைய நெருங்கிய தோழியான சப்னா வர்மாவும் வந்திருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே அங்கித்துக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. இரண்டு தோழிகளுமே நீங்க எதுவும் தவறா நினைச்சுக்காதீங்க, நாங்க எதுவுமே நினைச்சுக்க மாட்டோம், நீங்க உங்க விருப்பப்படி செயல்படலாம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அங்கித்துக்கு ஒரு பக்கம் குழப்பமா இருந்தாலும் ஒரு பக்கம் மகிழ்ச்சியாவும் இருந்தது. தோழிகள் ஆசைப்பட்டது போலவே இருவரையுமே அனுபவிக்கலாம் அப்படின்னு மணமகன் திட்டம் போட்டிருக்கிறாரு. அங்கித்து தன்னுடைய ஆடைகள் எல்லாமே கலந்த நிலையில இரு பெண்கள் முன்னாடி நிர்வாண குளத்துல காட்சி அளிச்சிருக்கிறாரு. அதே போல இரண்டு பெண்களுமே அவர்களுடைய ஆடையை கலைஞ்சு நிர்வாணமாக அங்கித்துக்கு காட்சி கொடுத்துருக்காங்க. இது மணமகனுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்துச்சு. ஆனா இவங்க செயல்படும் போதுதான் இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு மணமகனுக்கு புரிய வந்தது. மூன்று பேருமே நிர்வாண குளத்துல இருந்தாலுமே இரண்டு பெண்கள் மட்டும்தான் மாறி மாறி புணர்ந்திருக்கிறாங்க. மணமகனுடைய ஆணுறுப்ப செயல்பட வாய்க்கவே இல்லை. அதனால வெறுப்பான மணமகன் அன்றைக்கு இரவை கடத்திட்டாரு. அதன் பிறகு ஒவ்வொரு நாளுமே இரவுல இரண்டு தோழிகளுமே படுக்கை அறைக்கு வருவதும் தோழிகள் மட்டுமே செயல்படுவதும் மணமகன் பார்த்து ரசிப்பதுமாகவே இருந்திருக்கு. இந்த சூழ்நிலை தான் அதிகப்படியான கோவப்பட்ட மணமகன் இருவருமே கடுமையான வார்த்தைகளால திட்டி இருக்கிறாரு. மணவன் மீது கோவப்பட்ட இரண்டு பெண் தோழிகளுமே, மணமகன் வேண்டாம், நாங்க ரெண்டு பேருமே தனிமையில வீடு வாடகை கெடுத்து நாங்க வாழ்ந்துக்கிறோம் அப்படிங்கிற முடிவை எடுத்தாங்க. இந்த நிலைமையிலதான் வேற வழியே இல்லாம குடும்பத்தார் முன்னிலையில பேச்சுவார்த்தை நடந்தது. பேச்சுவார்த்தையில அந்த பெண் தோழிகள் இருவருமே, நாங்க இப்படிதான் இருப்போம், நீங்க விருப்பப்பட்டா எங்க கூட சேர்ந்து வாழலாம், உங்க விருப்பப்படி எங்க இருவர்ல நீங்க யார் கூட வேணா உறவு வச்சுக்கலாம், அதுல எங்களுக்கு எந்த விதமான தயக்கமுமே கிடையாது, ஆனா எங்களுக்கு குழந்தை பெற்றுக்கொள்வதுல விருப்பம் இல்லை, மேற்கொண்டு உங்களுக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல அப்படின்னா நாங்க இருவருமே சேர்ந்து வாழ்வதை தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு இரண்டு பெண் தோழிகளும் சொல்லியிருக்காங்க. இதுதான் எங்களுடைய தீர்க்கமான முடிவுன்னு குடும்பத்தார் முன்னிலையில சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு யோசிச்சு பார்த்த மணமகன், காலம் பூராவும் பார்த்து ரசிக்க மட்டும் ஒரு ஆண் தேவை அப்படின்னா அதுக்கு நான் எந்த வகையிலும் பயன்பட மாட்டேன், அதனால நீங்க இருவருமே சேர்ந்து வாழுங்க, நான் உங்ககிட்ட இருந்து விலகி போய்க்கிறேன் அப்படின்னு மணமகன் சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்து விலகி வந்துட்டாரு. 2018 உச்சநீதிமன்றம் ஓரணி சேர்க்கையாளர்கள் திருமணம் செய்து வாழ்ந்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பித்தது. இதை முன்னுதாரணமா வச்சுதான் இந்த இரண்டு பெண் தோழிகளுமே வாழ முயற்சி செஞ்சாங்க. அதனால இந்த முயற்சியை யாராலுமே தடுக்க முடியல. ஓரண சேர்க்கையாளர் கூட வாழ்வது மிக கடினமான விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட மணமகன், அதனாலதான் நீங்க இருவரும் சேர்ந்து வாழுங்கன்னு இவர் விலகி வந்துட்டாரு. தன்னுடைய பெண்களுக்கு திருமணம் பண்ணி வச்சா இந்த பிரச்சனை சரியாயிரும் நினைச்ச குடும்பத்தாருக்கு இது பேர் அதிர்ச்சியா இருந்துச்சு. இருங்க, போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.